பிரேமம்மா, நம்ம போன வீடியோவில் வந்து கோல்டு யூஎஸ்ஏல எப்படி வாங்குறதுன்னு பார்த்தோம். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க துபாயில் வாங்கியிருந்தால் வந்து நிறையா சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க துபாயில் வந்து டேக்ஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. காரணம் வந்து நம்ம கோல்டு அப்படிங்கும் போதே நம்ம மிடில் ஈஸ்ட்டை தான் வந்து நிறையா டார்கெட் பண்ணுவோம். ஏன்னா அங்கே வந்து விலை கம்மியாக இருக்கும், ஒரு காலத்தில் டேக்ஸ் இல்லை, அதனால் வந்து வேஸ்டேஜ் போட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால துபாய் இல்லைனா அபுதாபி இல்லை எனி மினி மிடில் ஈஸ்ட்டியை வந்து நம்ம டார்கெட் பண்ணுவோம். சமீப காலமாக வந்து யூஎஸ்ஏலேக்குள்ளே வாங்குகிற ஒரு பழக்கமும் வந்துடுச்சு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம், துபாயில் கோல்டு வாங்கினா டேக்ஸ் இருக்குது, அது எப்படி ரீஃபண்ட் பண்ண போகிறது, பாயிண்ட் நம்பர் ஒன்று. அப்புறம் துபாயில் உண்மையாக கோல்டு வாங்கினா ஒர்த்தா, சேவிங்ஸ் இருக்கா, அந்த மாதிரி ஒரு கோணத்துலையுமே அதை விவாதிக்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி துபாய், துபாயில் அபுதாபி ஏதோ ஒன்று யூஏஇ உள்ள ஒரு சிட்டியில் நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணால் டேக்ஸ் இருக்குது. 2018 அப்புறம் அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனால் டூரிஸ்டர்ஸ்க்கு வந்து டேக்ஸ் அதை வந்து ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. இந்த டேக்ஸ் எப்படி ரீஃபண்ட் பண்ணுறது அதெல்லாம் பார்ப்போம். முதல்ல துபாயில் கோல்டு வாங்கினா ஒர்த்தா அப்படின்னு பார்ப்போம். அது எப்படி பார்க்குறது பிரேமா? அது எப்படி பார்க்குறதுன்னா, இப்போ நம்ம வந்து ப்ரைஸ் எடுத்துப்போம். எப்படின்னா வந்து ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பாரிசன், ஒரே நேரத்தில் அந்த கோல்டோட விலை வந்து துபாயில் எப்படி இருக்குது, இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ப்ளஸ் யூஎஸ்ஏ, நம்ம யூஎஸ்ஏல இருக்கிறதுனால அதையுமே கம்பேர் பண்ணுவோமே, மூணு இடத்துலையும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நான் ஏற்கனவே வந்து அந்த ரேட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிராம் பார்க்கும்போது வந்து 5,645 ரூபா சொல்கிறாங்க எங்கே இந்தியாவில். நம்ம எல்லாமே 22 கேரட்டே வந்து கம்பேர் பண்ணுவோம். இதுவே வந்து 22 கேரட் வந்து துபாயில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 224.75 திரஹாம்ஸ் யூஏஇயில் வந்து சொல்கிறாங்க. அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணும்போது 5,024.22 ரூபா. ஸோ கிளியர் வின்னர் எதுன்னு பார்த்தீங்கன்னா துபாய் தான். எப்படி கம்பேர் பண்ணும்போது, இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது துபாயில் ஆல்மோஸ்ட் வந்து 600 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கிது ஒரு கிராமுக்கு, நான் சொல்கிறேன். ஓகேங்களா, வெறும் வந்து நம்ம ப்ரைஸ் மட்டும் எடுத்துக்கிறோம், இதில் வந்து டேக்ஸு செய்கூலி சேதாரம் அதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் ப்ரைஸில் மட்டுமே நமக்கு 600 ரூபா லாபம் கிடைக்கிது. ஸோ இதே விலை வந்து யூஎஸ்ஏல எப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. காரணம் வந்து 59 வெப்சைட்டில் பார்க்கும்போது 59.156, அதை பார்க்கும்போது 4,800 ரூபா 22 கேரட் கோல்டு. பட் இதே விலைக்கு தான் எல்லா கோல்டு ஜுவல்ஸும் யூஎஸ்ஏல விற்கிறாங்கன்னா கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்குறீங்க யூஎஸ்ஏல உள்ள கோல்டு ஜுவல்ஸ் ஜாயல்காஸோட வெப்சைட், அதில் பார்க்கும்போது கோல்டு ரேட் பாருங்களேன். இப்போ நம்ம வந்து நம்ம முன்னாடி 58 பார்த்தோம்ல, இப்போ நான் வந்து சிக்காகோவை பார்க்கும்போது 61.5 காட்டுறாங்க, இல்லை நான் ஹியூஸ்டனில் பார்க்கும்போது 63 காட்டுறாங்க, அதே வந்து நான் நியூஜெர்சியில் பார்க்கும்போது 61.5 காட்டுறாங்க. அதாவது வந்து ஆன்லைனில் ஒரு விலை இருந்தாலுமே வந்து முதல்ல இவங்க ஒரு விலையை காட்டுறாங்க. ஸோ அந்த விலைக்கு நம்ம எடுத்துப்போம், 61.5 எடுத்துப்போம். அப்படி எடுக்கும்போது நமக்கு வந்து துபாய் அண்டு யூஎஸ்ஏ பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் சேமாக வருது. ஈவன் வந்து துபாயில் வந்து ஒரு எவ்வளோ ஒரு 20 ரூபா 25 ரூபா கம்மியாகவே வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது துபாய் தான் வந்து கிளியர் வின்னர் வந்து இந்த ரேட்டை பார்க்கும்போது. யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு விஷயமும் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஎஸ்ஏ இந்தியா கம்பேர் பண்ணும்போது யூஎஸ்ஏல கம்மியாக இருக்குது. ஆனால் யூஎஸ்ஏல என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த ஜுவல் ப்ரைஸை வந்து அப்படியே வந்து ஒட்டு மொத்தமாக, இப்போ வந்து ஒரு தோல் எடுத்து அந்த ஒட்டு மொத்தமாக வந்து இது இவ்வளோ ப்ரைஸ்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது நம்ம ஊர்னா இது இவ்வளோ கிராம்னு தான் எழுதியிருப்பாங்க. அந்த கிராமுக்கு அப்புறம் அந்த ஒரு 4x4 பக்கம் நோட்டில் வந்து 40 பக்கத்துக்கு எழுதுவாங்க. அவ்வளோதான் வந்து நமக்கே மண்டையை சுற்றிடும், இவ்வளோ செய்கூலி சேதாரம் விட மாட்டாங்க, இதெல்லாம் செய்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு. செஞ்சவங்க கூட அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க, விற்கிறவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி வந்து அங்கே ஒரு விஷயம் நடக்கும். இங்கே வந்து அந்த செய்கூலி சேதாரம் அதெல்லாம் தனியாகலாம் போட்டு இவங்கள பயமுத்த கிடையாது, ஒரே பேக்கேஜாக. ஸோ நிறைய வந்து யூஎஸ்ஏல இருக்கவங்க ஓகேப்பா இவ்வளோ தானே வாங்கிட்டு போயிடுவாங்கங்கிற ஒரு எண்ணத்தில் அப்படி பண்ணிடுவாங்க. தயவுசெய்து நீங்கள் யூஎஸ்ஏல இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை கேளுங்கள், இதுக்கு வந்து எப்படி நீங்கள் எனக்கு வந்து ப்ரைஸ் பண்ணி கொடுங்க, அதாவது வந்து கோல்டு ப்ரைஸ் எவ்வளோ, இதுக்கு மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ போட்டிருக்கீங்க. இங்கேயும் வேஸ்டேஜ் போடுறதில்ல, ஏன்னா அதெல்லாம் மேக்கிங் சார்ஜஸில் போட்டுறாங்க. ஸோ வேஸ்டேஜ் போட்டுருக்க மாட்டாங்க. டேக்ஸ் இருந்தால் சில முக்காசி ஸ்டேட்டில் டேக்ஸ் கிடையாது. இப்போ நியூஜெர்சினா நியூஜெர்சி ரெசிடெண்ட்டாக இருந்தால் டேக்ஸ் வந்து. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு முடிவு பண்ணுங்கள். ஏன்னா வந்து என்ன தான் நம்ம விலை கம்பேரிசனாக இந்தியாவோட யூஎஸ்ஏல கம்மின்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு பேக்கேஜாக கொடுத்து ஏமாற்றிடுவாங்க. ஸோ அதனால் பார்கெயின் பண்ணணும், செக் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி மூணு இடத்தையுமே நான் பார்க்கும்போது கிளியர் வின்னர் எதுவாக தெரியுது, யூஏஇ. ஆமாம், துபாய் அல்ல அபுதாபி, யூஏஇ தான் வந்து கிளியர் வின்னராக நமக்கு வந்து தெரியுது. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போகுமே. இப்போ வந்து மேக்கிங் சார்ஜஸ், மேக்கிங் சார்ஜஸ் வந்து இந்தியாவிலையும் போடுவாங்க, யூஏலையும் போடுவாங்க, யூஎஸ்ஏலையும் போடுவாங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும், அது யூகேல இருந்தாலுமே அங்கேயுமே போடுவாங்க. மேக்கிங் சார்ஜஸ் வந்து நீங்கள் நிறையா பேசணும், எவ்வளோ பேசுகிறீங்களோ அவ்வளோ குறைப்பாங்க. இங்கெல்லாம் யார் மூச்சு விடாமல் பேசுகிறாங்கிறதுலாம் போட்டி அங்கே மேக்கிங் சார்ஜஸில், விற்கிறவங்களாம் வாங்குறவங்களா அப்படின்னு, யார் வின் பண்ண போகிறா அப்படின்னு. ஸோ அது வந்து நம்ம அதை வந்து எடுத்துக்க முடியாது. ஆனால் டேக்ஸ் அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து டேக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஜிஎஸ்டி போடுறாங்க. 3% வந்து அந்த கோல்டு ஜுவல்ஸ்க்கும், 5% மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோ போடுறாங்களோ அதுக்குமே வந்து
போடுறாங்க. இது வந்து இந்தியாவில். யுஏஇலன்னு பார்க்கும்போது அங்கேயுமே வந்து டாக்ஸஸ் உண்டு கோல்டுக்கு. ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து விவாதிக்க போது டூரிஸ்டர்ஸ்க்கு எவ்வளோ டாக்ஸஸ் இருக்குது, எப்படி ரீஃபண்ட் பண்ணுறது அப்படின்னு. டூரிஸ்டர்ஸ்க்கு டாக்ஸு ஃபுல் ரீஃபண்ட் கிடையாது, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். 85% ரீஃபண்ட் ஆகுது, அதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ யுஏஇலுமே வந்து டாக்ஸ் இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய நம்ம ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணோம் இல்லையா. யுஏல போய் பர்ச்சேஸ் பண்ணால் நீ வந்து ஏர்போர்ட்லேருந்து இறங்கி அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணி அந்த மாதிரி நிறைய செலவுகளும் உனக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம யுஎஸ்ஏல இருந்தால் யுஎஸ்ஏல வாங்குறதா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நல்லா வந்து பார்கெயின் பண்ணி வாங்குறது தான் கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து நிறைய நல்ல டிசைன்ஸ் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், ஏன்னா வந்து உனக்கு எங்கே வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அங்கே தான் சப்ளை அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே எவ்வளோ பேர் கோல்டு வாங்குறாங்க, யுஏஇல எவ்வளோ பேர் கோல்டு வாங்குறாங்கன்னு பார்க்கும்போது யுஏ எங்கேயோ இருக்காங்க இல்லையா. ஸோ அங்கே எக்கச்சக்க டிமாண்ட். ஸோ அங்கே மார்க்கெட்டை வந்து அவங்க ரீச் பண்ணால் புது புது டிசைன் கொண்டு தான் வரணும். ஸோ அதனால தான் வந்து யுஏஇ த டிசைன் பெஸ்ட்டு. கோல்டோட குவாலிட்டி எல்லாருமே சொல்லுவாங்க, யுஏஇல வாங்கினா தங்கமே வேறு மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது நீ டிசைன் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கிளியர் வின்னராக இருக்கிறது யுஏஇ தான். ஸோ அதனால் வந்து யாருக்காவது வந்து ஒரு சான்ஸ் கிடச்சின்னா போய் வாங்குறதுல தவறே. நிறைய பேர் இப்போ விசிட் பண்ணுறாங்க பிரேமா, இப்போ துபாய் போகிறாங்கன்னா அங்கே ஒரு ஸ்டாப் எடுத்துகிட்டு ஒன் டே டூ டேஸ் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அந்த மாதிரி கூட அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஆமாம், நிறைய பேர் எமிரேட்ஸில் போகிறவங்க துபாய் காலையிலே போயிட்டு ஈவினிங் வந்து அடுத்த ஃப்ளைட் புக் பண்ணிக்கிறாங்க. ஸோ நல்ல டைம் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறையா டூரிஸ்டர் பண்ணுறதுனால தான் அவங்க டேக்ஸ் ரீஃபண்ட் டூரிஸ்டர்ஸ்க்கே கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் அபுதாபிலையும், அபுதாபிலையுமே வந்து சிம்லர், அதுவும் வந்து யுஏஇ தான் இல்லையா. ஸோ அங்கேயுமே வந்து கோல்டு வந்து பயங்கர ஃபேமஸு. அங்கே வாங்குறவங்களும் அப்படி தான், ஐடியாவில் புக் பண்ணுறவங்க காலையில் வந்துட்டாங்கன்னா நைட்டு அடுத்த ஃப்ளைட் புக் பண்ணி அந்த இடைக்கால நேரத்தில் போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்குது. இதில் முக்கியமான விஷயம், 2018 அப்புறம் அவங்க டேக்ஸ் கொண்டு வந்த பிறகு இந்த கால்குலேஷனே வேரியாச்சு. ஐயோ டேக்ஸ் இல்லைன்னு தானப்போ அங்கே போனோம், இப்போ டேக்ஸ் கொண்டு வந்துட்டாங்களே, அதுக்காக தான் டூரிஸ்ட் பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு 85% டேக்ஸை ரீஃபண்ட் பண்ணுறாங்க. பிரேமா, சப்போஸ் இப்போ நம்ம துபாயில் போய் ஒரு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா அந்த டேக்ஸ் வந்து நம்ம எப்படி கிளைம் பண்ணுறது? துபாயில் வந்து எல்லாருக்குமே தெரியும் கோல்டு ஷோக், அது வந்து அங்கே உள்ள வந்து கோல்டு பசார் மார்க்கெட்டும் அங்கே கோல்டு மார்க்கெட் போனீங்கன்னா அப்படியே நம்ம ஊரில் வந்து நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் எப்படி காய்கறி சந்தை போட்டுருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து அங்கே வந்து தங்க சந்தை. ஸோ ரெண்டு பக்கமும் வந்து ஃபுல்லாக கோல்டு கடையாக இருந்துக்கிட்டே இருக்கும். தங்க நகை கடை நம்ம கடையிலாமே நிறையா இருக்குது, இந்த மலபார் ஜாயல் காசுலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நாங்கள் இது வரைக்கும் போனதில்லை. ஸோ அப்படி போகிறவங்க என்ன பிளான் பண்ணுனா வந்து எவ்வளோ வாங்க போகிறோம். ஏன்னா இந்தியாவில் வந்து நீங்கள் சப்போஸ் துபாய் போயிட்டு இந்தியா போகிறீங்கன்னா இந்தியாவில் எவ்வளோ அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா. நீ பாட்டே 100 கிராம் அங்கேருந்து வாங்கிட்டு போயிட முடியாது. ஏன்னா வந்து பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு 40 கிராமும் ஆண்களாக இருந்தால் 20 கிராமுங்கிறது தான் கஸ்டமர் டியூட்டியில் டியூட்டி ஃப்ரீ நீங்கள் வந்து அங்கே கிராஸ் பண்ணும்போது. இல்லைனா அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 39% வந்து நீங்கள் டியூட்டி கட்டணும். ஸோ அதெல்லாம் கேல்குலேட் பண்ணிங்க, நீங்கள் எவ்வளோ வாங்கிக்கலாம் எவ்வளோ டியூட்டி ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு கேல்குலேட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பெரும்பாலான கடைகள் வந்து இந்த ஸ்கீமில் இருக்காங்க. 2018 இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது டேக்ஸ் ரீஃபண்ட் ஸ்கீம்குள்ளே நிறைய கோல்டு ஸ்டோர்ஸ் வந்து ஆட் ஆனாங்க, அதில் பெரும்பாலான கடைகள் அங்கே இருக்காங்க. ப்ரேமே இப்போ நம்ம ஒரு கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போனோம்னா நம்மக்கிட்ட பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் போதுமா? ஆமாம், அங்கே போதும். ஸோ நீ வந்து அங்கே உள்ள சிட்டிசனாகவோ ரெசிடென்ட்டாகவோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ ஒரு டூரிஸ்டாக இருந்து நீ போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். நீ பர்ச்சேஸ் பண்ணும்போது சொல்லிடணும் எனக்கு வந்து டேக்ஸ் ரீஃபண்ட் வந்து கிளைம். அவங்களுக்கே தெரியும், இதெல்லாம் வந்து தினமும் ஒரு 1000 பேர் இந்த மாதிரி வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தோன்னா உங்கள் பாஸ்போர்ட் வாங்கி அதெல்லாம் அவங்க சிஸ்டத்தை வந்து என்டர் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ கோல்டு வாங்குறீங்க எல்லா விஷயமும் அவங்க சிஸ்டமில் என்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் ரிசிப்ட் பின்னால் ஒரு பார் கோடு ஒட்டிட்டு அனுப்பிடுவாங்க, அந்த டேக் அது ரொம்ப முக்கியமான ஒரு டேக். ஸோ அந்த ரிசிப்டை நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கணும், ஏன்னா அதை வச்சு தான் வந்து நீங்கள் ரீஃபண்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கின பிறகு நீங்கள் உடனே ஃப்ளைட் இருக்குது இல்லை ஈவினிங் ஃப்ளைட் இருக்குது, நீங்கள் ஏதாவது துபாய் மாலெலாம் சுற்றி பார்க்குறீங்க அங்கங்கே போயிட்டு வரீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் எங்கே ரீஃபண்ட் பண்ணுறீங்கன்னா ஏர்போர்ட்டில் தான் ரீஃபண்ட் பண்ணும். இல்லை சம்டைம்ஸ் வந்து மாலில் இல்லை ஹோட்டலில் கூட நம்ம ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்கல்ல டேக்ஸை. ஆமாம், இந்த பிளானட்டுங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டரோட அவங்க டைப் வச்சுருக்காங்க, யுஏஇ கவர்மெண்ட். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில கியாஸ்க்கு வந்து வச்சுருக்காங்க, செல்ஃப் சர்வீஸ் கியாஸ்க்கு வந்து வெளியும் வச்சுருக்காங்க. அதான் சில ஹோட்டல்ஸில் துபாய் மாலெலாம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு முக்கியமாக ஆன்லைன் போர்டிங் பாஸ் தேவை, ப்ளஸ் உங்களோட ஃப்ளைட் வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே கிளம்புற ஃப்ளைட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயம் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏர்போர்ட்டில் தான் போய் வேலிடேட் பண்ணி அது டேக்ஸ் ரீஃபண்ட் இன்ஷியர் பண்ணணும் அவசியம் இல்லை, இங்கே கூட இன்ஷியர் பண்ணிக்கலாம். இப்போ ஏர்போர்ட்டில் பண்ணணுன்னா எப்படி பண்ணுவாங்க? ஆமாம், இப்போ ஏர்போர்ட்டில் போன பிறகு வந்து அங்கே நிறைய வந்து பார்த்தீங்கனாலே பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து அந்த வேலிடேட் பண்ணுறதுக்கான நிறைய ஸ்டால்ஸ் இருக்கும், ப்ளஸ் செல்ஃப் சர்வீஸ் கியாஸ் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செல்ஃப் சர்வீஸ் கியாஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேக் தான், அதுதான் வந்து ரொம்ப இன்சிட்டிவ், அந்த டேகை வந்து நீங்கள் இது பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ண பிறகு அது அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் கேட்கும், ஓகேங்களா. அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் பூர்த்தி பண்ண பிறகு எய்தர் அது வந்து வேலிடேட் பண்ண
உங்களை வந்து நிர்பந்திக்கும். அதாவது அந்த ஸ்டாஃப் வந்து உங்கள் கையில் அந்த கோல்டு இருக்கா அப்படின்னு வேலிடேட் பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க க்ளீனாக யார் எதெல்லாம் ரீஃபண்ட் பண்ணுறாங்களோ, எந்தெந்த நகையை நீங்கள் வாங்கிட்டு டூரிஸ்டெலாம் வாங்கிட்டு அந்த நாட்டை விட்டு வெளில எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த நகைக்கு மட்டும்தான் டேக்ஸ் ரீஃபண்ட். இப்போ ஏதோ ஒரு நகையை வாங்கிட்டு அந்த ஊரில் உள்ள யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கெலாம் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அந்த வேலிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வேலிடேட் பண்ணுங்க. உங்கள் கையில் அந்த நகை இருக்கிறது ரொம்ப அவசியமானதாக இருக்குது. ஸோ வேலிடேட் பண்ண பிறகு எல்லாமே வந்து முடிஞ்ச பிறகு அந்த பேமெண்ட்டை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அந்த டாக்ஸ் ரீஃபண்ட் எப்படி பண்ணுவாங்க? ஃபுல்லாக பண்ணிடுவாங்களா இல்லை பார்ஷலாக பே பண்ணுவாங்க? அந்த டாக்ஸ் ரீஃபண்ட் வந்து 85% வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க. முதல்ல வந்து நீங்கள் எவ்வளோ வந்து இப்போ ஒரு 100 dirhams வந்து டாக்ஸ் கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 4.8% வந்து ஃப்ரீயாக எடுத்துருவாங்க. அது மீதமுள்ள ஒரு 95 dirhams இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 95 dirhamsக்கு 85% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஓகே. மீதி 15% வந்து உங்களுக்கு கிடைக்காது. அது வந்து ரிசர்வ்டாக உங்களுக்கு போயிடும். அது வந்து ரெண்டு விதமாக வந்து நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து கேஷாக கூட வாங்கிக்கலாம், இல்லைனா வந்து கிரெடிட் கார்டு இல்லையா. ஸோ கிரெடிட் கார்டில் வந்து நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் கார்டில் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே உங்கள் கிரெடிட் கார்டில் அது என்ன அமௌண்ட்டோ வந்து விழுந்துடும். ஐ திங்க் கிரெடிட் கார்டு தான் பெஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன். ஏன்னா கேஷ்னால் நீ திரும்ப வந்து உள்ளே போயிட்டு செக்யூரிட்டி தாண்டி உள்ளே போயிட்டு அங்கே தான் நீ வந்து கிளைம் பண்ணும். ஸோ ரெண்டு இடத்துல கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு அவதி இருக்குது. ஏன்னா கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கண்டிப்பாக விழுந்துடும். அப்புறம் கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ஸோ கண்டிப்பாக யூஏஇ போகிறவங்களும் சரி, எமிரேட்ஸ் போனாலும் சரி, எத்தியாவில் போனாலும் சரி, துபாயோ அபுதாபியோ இதை ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரேமா, ஏர்போர்ட்லேயே டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்குல்ல, அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக வந்து ஏர்போர்ட்டில் அதிகமாக தான் இருக்கும் டாட். ஏன்னா நீ வந்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினா கூட வெளில வாங்கினா ஒரு 50 cents வந்து உள்ளே போய் பார்க்கும்போது $3 சொல்கிறாங்க இல்லையா. 1-3 தான் இருக்கும். $1 வெளில இருக்கும், அங்கே $3 இருக்கும். அதனால் கண்டிப்பாக கோல்டு ஜுவல்ஸ்லாம் வந்து, ஏன்னா நம்மளே போகிறது வந்து ஓகே அங்கே போய் வாங்கிட்டு ஏதாவது கொஞ்சம் வந்து அதில் சேவ் பண்ணலாமே தான் போகிறோம். அப்படி இருக்கும்போது வந்து டோட்டல் க்ளோஸ் அங்கெல்லாம் வாங்கலாம். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம நிறையா விஷயம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் நான் சொன்ன மாதிரி இருக்குது. நீங்கள் இங்கேருந்து வந்து இப்போ ஏர்போர்ட்டில் வெளில வந்தோன்னா ஏர்போர்ட்லேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி நம்ம கோல்டு அந்த இது ஷாப் வரைக்கும் போகணும். அதுக்கப்புறம் அங்கேயிருந்து வரணும். இந்த மாதிரி விஷயம் இருக்குது. நம்ம சும்மா இருக்க மட்டும் வேறு எதாவது பர்ச்சேஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி வந்து வேறு சுற்றி பார்ப்போம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. நல்ல விஷயம் நம்ம அந்த துபாய் சுற்றி பார்த்ததாகவும் ஆகும், ப்ளஸ் கோல்டு பர்ச்சேஸ் ஆனதாகவும் ஆகும் இல்லையா. அதனால் வந்து இந்த ஒரு செலவுலாம் வந்து கன்சிடர் பண்ணாமல் மேட்ச் டு மேட்ச் இந்த கோல்டுக்கு மேட்ச் பண்ணி வந்து நீங்கள் அங்கே போகிறதுனா வந்து பிளான் பண்ணி வாங்கிக்கிங்க. ஏன்னா வந்து நான் திரும்பவும் சொல்கிறது தான், யூஎஸ்ஏல என்னதான் வந்து கோல்டு ப்ரைஸ் கம்மியாக காமிச்சாலும் அவங்க ஒரு பேக்கேஜாக போட்டு கொஞ்சம் நிறையா தான் விற்கிறாங்க. நீங்கள் அதை வந்து நம்மளுக்கு அதில் தெரிய மாட்டேது, அதில் எவ்வளோ மேக்கிங் சார்ஜஸ் போட்டிருக்காங்க, எவ்வளோ டேக்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க எதுவுமே தெரிய மாட்டேது. ரேண்டமாக ஒரு பில் காமிச்சு இதுதான் இந்த அமௌண்ட் தான் நீங்கள் பே பண்ணணும் கேட்டால் கம்ப்யூட்டர் இதுதான் காமிக்குதுங்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து அவங்க வந்து எடை போடும்போது கல் எல்லாமே சேர்த்து தான் வந்து எடை போட்டு வேறு சொல்கிறாங்க. அதுவும் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது. இந்த கல்லுக்கு எவ்வளோ காசு, இந்த கோல்டுக்கு நம்ம ஊரில் அதை வந்து க்ளீனாக அந்த 40% நோட்டில் போடுவாங்க, இவ்வளோ போடுவாங்க இல்லையா. அதில் ஸ்டோன் ப்ரைஸ் இது போடுவாங்க, ஸ்டோனுக்கு மேக்கிங் சார்ஜஸ்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பரவாயில்லைங்க, நான் எடுக்கலை அப்படிம்பாங்க. அதில் ஒன்றும் இருக்காது. அது ஒரு ஸோ நம்மளை இங்கேருந்து மேக்கிங் சார்ஜஸ் டிவைட் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. இப்போ வந்து கல்லோட விலை கம்மி, கோல்டோட விலையோட, ஆனால் ஒட்டு மொத்தமாக போட்டு நம்ம கோல்டு விலைக்கே வந்து கொடுக்கும்போது நமக்கு நிறைய லாஸ் ஆகுது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இங்கே வந்து ஏர்ன் பண்ணிப்பாங்க. ஏன்னா நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து யூஎஸ்ஏயில் வந்து கோல்டு மேக்கிங் ரொம்ப ரொம்ப கம்மி. நாங்கள் ஒரு ஜுவல்ஸ் போனோம், அவங்க கூட 25% தான் இங்கே பண்ணுறோம், 75% தான் வெளிலேருந்து தான் வருது அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வெளிலேருந்து பண்ணி கொண்டு வரதுக்கான காசு அதிகமாகும். ஸோ அது எல்லாமே நம்ம தள்ளிலாம் கட்டுவாங்க. கண்டிப்பாக வந்து யூஏஇ தான் எனக்கு வந்து பெஸ்ட். இந்த மூணுத்தில் பார்க்கும்போது யூஏஇ தான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தெரியுது. ப்ளஸ் வந்து நம்ம நல்ல ஜுவல்ஸ் ப்ளஸ் நல்ல டிசைன்லையுமே வந்து வாங்கலாம். நீங்கள் யூஎஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரியில் இருந்தோ நீங்கள் துபாய் போகும்போது அங்கே கோல்டு ஷாப் பண்ணியிருக்கீங்கன்னா கீழே கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டில் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அதில் நிறைய பேருக்கு நிறைய ஐடியா கிடைக்கும்ல. ஆமாம், கண்டிப்பாக அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நாங்களுமே அந்த மாதிரி வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணதில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. நிறைய எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ரொம்ப அது காமனாக போயிடுச்சு. இப்போலாம் வந்து கண்டிப்பாக அங்கே ஒரு ஸ்டாப் மிடில் ஈஸ்ட் வழியாக போகிறோன்னா ஒரு ஸ்டாப் போட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறது தான் பிளான் பண்ணுறாங்க. போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு சுற்றியும் பார்க்கலாம். ஏன்னா வந்து அவங்க வீசா நிறையவளும் தராங்க, ப்ளஸ் நீங்கள் த்ரூ செக்கின்னு பண்ணிடுவீங்க. அதனால் வந்து அந்த லக்கேஜ்லாம் எடுக்க வேண்டிய பிரச்சனை இல்லை. கை லக்கேஜ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு நல்லா பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு செம்மையாக கோல்டெலாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ இந்த வீடியோ வந்து யாரையும் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வீடியோ இல்லை. கோல்டு பர்ச்சேஸ் பண்ண, ஏன்னா போன வீடியோவில் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக வந்து ரொம்ப நாளாக ஏன் வீடியோ போடலன்னு நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாவில் கேட்டிருந்தாங்க. ஸோ தீரன் குடம் சரியில்லை, அப்புறம் இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு நிறைய ஒர்க் இருந்ததுனால
ஆமாம். ஸோ அச்சே திருதி வேறு அடுத்த வாரம் வருது. ஸோ அதனால் ஒரு தங்கமான வீடியோவோட ஆரம்பமே திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.